பெயர் மம்பட்டியா வயது 24 ஊர் மலையூர் கிராமம் இவன் தந்தை சின்னச்சாமியையும் இவன் தாய் தங்கத்தையும் மலையூர் பெரிய பண்ணை சுந்தரலிங்கம் பழி உணர்ச்சி காரணமாக வயலில் கட்டி நெருப்பு வைத்து விட்டான் அந்த வேரியில் சுந்தரலிங்கத்தையும் அவன் தாய் தந்தை மரணத்திற்கு காரணமாக இருந்த 9 பெயர்களையும் கோயில் பொங்கல் திருவிழாவில் ஈவிரக்கமன்றி வெட்டி கொண்டிருக்கிறான் பெயர் ஊமையன் வயது 22 ஊர் மலையூர் கிராமம் இவன் மம்பட்டியானின் உடன் பிறந்த தம்பி இவன் கொலை செய்ய காரணமும் பழி உணர்ச்சிதான் அண்ணனின் சொல் தட்டாத தம்பி பெயர் கோயில்ராஜ் வயது 23 ஊர் மலையூர் கிராமம் இவனுக்கு சொந்தமான நிலங்களை பண்ணையார் வஞ்சமாக எழுதி வாங்கி கொண்டு விட்டான் இவனுக்கும் சில தீவிரவாதிகளுக்கும் தொடர்புண்டு முன் சொல்லப்பட்ட காரணங்களுக்காக பண்ணையாரை பழிவாங்க நாளை தேடிக்கொண்டிருந்தவன் இவன் மம்பட்டியானுடன் சேர இதுதான் காரணம் பெயர் காளையன் வயது 24 ஊர் மலையூர் கிராமம் இவன் மம்பட்டியானின் தோழன் பெயர் முத்து வயது 26 இவனுடைய தங்கை பெரியபண்ணை கெடுத்து விட்டதால் இவன் தங்கை இறந்து விட்டார் இந்த காரணத்திற்காக பண்ணையாரை பழிவாங்க நாள் தேடிக்கொண்டிருந்தவன் காட்டுக்குள்ள திரிஞ்சிட்டு இருக்கிற இந்த விலங்குகள் கிராமத்துக்குள்ள எந்த நிமிஷத்துல பாயும்னு யாராலையும் சொல்ல முடியாது இவங்க இருக்கிற இடத்த பத்தி உங்களுக்கு ஏதாவது துப்பு கிடைச்சத அந்த கிராமத்துக்குள்ளேயே அவரோட நடமாட்டம் அதிகமா இருக்கு அவன் இருக்கிற இடத்த பற்றி யாரும் துப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா அந்த கிராமத்து மக்களுக்கு எல்லா உதவியும் செய்யறானாங்க அப்படி யாராவது துப்பு கொடுத்தா ஒருவேளை அவங்க உயிருக்கு ஆபத்து ஏற்படும் பயப்படுறாங்களா இல்ல சார் பயத்தினாலே இல்ல அவன் ஒரு கடவுளாவே நினைக்கிறாங்க இஸ் இட் உங்களை யாரையாவது டிப்யூட் பண்றதை விட இந்த கேஸ நானே பர்சனலா எடுத்துக்கலாம் இருக்கேன் அதனால இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட ஃபைல்ஸ் எல்லாம் எங்கிட்ட கொண்டு கொடுத்துருக்கேன் இன்ஸ்பெக்டர் குமார் நாம உடனே அந்த கிராமத்துக்கு போறோம் வேண்டிய ஏற்பாடு பண்ணு ஓகே எஸ் சார் லெட்ஸ் கோ அண்ணே பெரிய பண்ண நிமிந்து பாக்குறதுக்குள்ள அவன் தலைய பொலி போட்டுட்ட அவன் பயந்து அழுகிறதுக்கு கூட அவகாசம் கொடுக்கற நம்ம அப்பா ஆத்தால எரிச்ச மண்ணு சூடு ஆடுறதுக்குள்ள அவன் உடம்பு சூடு அடங்கி போச்சு இனிமே ஏழைங்களுக்கு அநியாயம் பண்றவங்க கணக்கு மட்டும் நம்ம கையில இருக்கு அவங்க கணக்கையும் தீர்க்கணும் அப்பத்தான் என் வெறி அடங்கும் அவங்கள மட்டும் இல்லடா அக்கிரமம் பண்ற அவ்வளவு பணக்காரங்களை நாம மன்னிக்க கூடாது நாம நம்மளை காப்பாத்திக்கிறதுக்கும் ஊர் ஜனங்களை காப்பாத்திக்கிறதுக்கும் உடனடி ஆயுதங்களை தேடி ஆகணும் வாழ்வோ சாவோ நாம இனிமே ஒன்னாதான் இருக்கணும் ஒருத்தன் ஒருத்த காட்டி கொடுக்க மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்கடா மம்மட்டியோட வேலை இல்ல இனிமே இந்த மம்பட்டியான் அதான் செய்ய போறான் நாம உயிரோடு இருக்கிற வரைக்கும் இருக்கிறவங்கிட்ட இருந்து பறிச்சு இல்லாதவங்களுக்கு எல்லாம் கொடுப்போம் இனிமே நமக்கு எல்லாம் என்னடா வேண்டி கிடக்கு இந்த உலகத்துல நமக்கு தேவை 6 அடி நிலம் அதை கொடுக்க முடியாதுன்னு எந்த கொம்பனாலையும் சொல்ல முடியாது